हेलो फ्रेंड्स वेलकम टू नसिक्यों नम्मे नेक्की परप्पु उरुंडै कुलंबु एप्पडि सेय्यलाम पाक्कलाम वांगा ना ओरु 100 ग्राम पल्ल परप्पु एडुत्तिरुक्केन 50 ग्राम तोरम परप्पु एडुत्तिरुक्केन अदै ऊर वच्चिरुवोम ஒரு மிக்ஸி ஜாரில் சோம்பு மிளகு ஒரு வரமிளகாய் போட்டு அதை நைஸாக அரைச்சிக்கோங்க. அது கூட 4 பூண்டு பல்ல சேர்த்துக்கோங்க. அது கூட நம்ம ஊற வச்ச பருப்பையும் எடுத்து தண்ணியை ஊற்றாமல் கெட்டியாக அரைச்சிக்கோங்க. ஏன்னா உருண்டை பிடிக்கிற அளவுக்கு கெட்டியாக அரைச்சிக்கோங்க. அது கூட நைஸாக வெட்டின சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயம் எது வேணாலும் எடுத்துக்கோங்க. நைஸாக கட் பண்ணி அதையும் அது கூட சேர்த்துட்டு கொஞ்சம் உப்பு போட்டு உருண்டைகளாக பிடிச்சி எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி இட்லி பாத்திரம்லாம் எடுத்திருக்கேன். இட்லி தட்டில் அந்த உருண்டைகளை வச்சு அவிச்சிருங்க. இதில் வந்து ரெண்டு மெத்தட் இருக்குது. அவிச்சும் பருப்பு உருண்டை குழம்பு செய்யலாம், அவிக்காமல் அப்படியே உருண்டை உருட்டினதோடவும் செய்யலாம். நான் இன்றைக்கி அவிச்சு தான் செய்கிறேன். இன்னும் அப்படியே அது வெந்துட்டுருக்கட்டும். மிக்ஸி ஜாரில் தேங்காய் அரைச்சி எடுத்துக்கோங்க. தேங்காயோட சோம்பு போட்டு அதுக்கப்புறம் நம்ம குழம்புக்கு தேவையான வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் தனித்தனியாகவே அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதில் ஏலக்காய் பட்டை அன்னாசிப்பூ போட்டு ஒரு ஸ்பூன் கடுகு நம்ம இருக்கும் அரை ஸ்பூன் சோம்பு சேர்த்து பொரிய விட்டுக்கோங்க. அது கூட நம்ம அரைச்சி வச்சுருந்த வெங்காயம் பேஸ்ட் எடுத்து வதக்கிக்கோங்க. அது கூட ஒரு பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்த தக்காளி பேஸ்ட்டையும் ஊற்றிக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் பச்சை மிளகாய் போகிற மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ அது கூட கொஞ்சமாக இஞ்சி பூண்டு சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி வந்து இதில் ரெண்டு மெத்தட் செய்யலாம். இந்த குழம்புல புளி ஊற்றியும் செய்வாங்க, புளி ஊற்றாமல் செய்வாங்க. நான் இன்றைக்கி புளி ஊற்றாமல் சிக்கன் குழம்பு அந்த மெத்தடில் தான் செய்ய போகிறேன். ஏன்னா என் பசங்களுக்கு அதான் பிடிக்கும். இப்போ அந்த நல்லா வதங்கினதோட அதில் கொஞ்சம் இறைச்சி மசாலா, மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. அது கூட நம்ம அரைச்சி வச்சுருந்த தேங்காய் பேஸ்ட்டையும் ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்ற வேணாம், ஸ்டார்டிங்கில் நல்லா எண்ணெய் விட்டு வரட்டும். அதுக்கப்புறம் நல்லா அது திரண்டு வந்ததுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி ஊற்றி நம்ம அவிச்சு வச்சுருந்த உருண்டைகளை அது கூட சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க. ரொம்ப தண்ணி சேர்க்க வேணாம். இது வந்து சப்பாத்தி, இட்லி, பரோட்டா இதுகளுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். சாதத்துக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதாங்க. ஈஸி அண்ட் டேஸ்டியான பருப்பு உருண்டை குழம்பு எப்படி செய்கிறேன்னு பார்த்தாச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.